Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப் புழுங்கல் அரிசி, அரை கப் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம். இப்போ இந்த நாளையும் ஒரு பாத்திரத்தில் ஒன்றா கொட்டி ஒரு 4 மணி நேரம் ஊற விட்டுடலாம். 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அதே பதத்துக்கு அரைச்சிடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு நல்லா கரைச்சிட்டு இதை வந்து ஒரு 4 லிருந்து 5 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். மாவு புளிச்சாதான் பணியாரம் நல்லா பஃப்னு வரும். இப்போ வந்து மாவு புளிச்சிடுச்சு. இது கூட நம்ம வந்து வெள்ளைப்பாகை ஆட் பண்ணிடலாம். நான் வெள்ளைப்பாகு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா வெள்ளத்தை அப்படியே போட்டு அதில் இருக்கிற மண் கல்லெல்லாம் வந்து உள்ளே விழுகும். அதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து பணியார சட்டியில் இந்த மாதிரி எண்ணெய் விட்டு அவ்வளோதான் மாவை ஊற்றிடலாம். நான் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஊற்றி நீங்கள் செய்யலாம். இந்த ஸ்வீட் பணியாரம் செய்கிறப்போ வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்து கூட செய்யலாம். இந்த பணியாரம் செய்கிறப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் போட்டிருக்கனால சீக்கிரமாக கருகிடும். ஸோ வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு செய்யணும். அப்போ தான் வந்து பணியாரம் நல்லா இதாகும். பார்த்திங்கன்னா இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்வீட் பணியாரம்